அனைவருக்கும் வணக்கம். 12th பிஸ்னஸ் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 5.3 பார்க்க போகிறோம். பை கன்ஸ்ட்ரக்டிங் டிஃப்ரென்ஸ் டேபிள் அண்ட் யூசிங் தி செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்சஸ் ஆஸ் கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் தி 6th டேர்ம் ஆஃப் தி சீரீஸ். அப்போது இது ஒரு சீரீஸாக இருக்குது. இந்த வேல்யூவில் நம்ம 6th டேர்மை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸுங்கிறது நம்மளுக்கு 1, 2 அப்படின்ட்டு போகும். ஒய்யோட வேல்யூ X1னா இங்கே ஒய் வந்து 8, X2னா ஒய் 12, X3னா இங்கே நம்மளுக்கு 19, அதுக்கப்புறம் X4னா இங்கே ஒய் வந்து 29, X5னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 42 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த வேல்யூவில் 6th டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேன்னு நம்ம அதை வச்சுக்கிறோம். இது ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஃப்ரென்ஸ் டேபிள்னு இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒன் தான் காட்ட போகிறோம். இங்கே இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்சஸ் கான்ஸ்டன்ட்டு. அப்போ செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஸ் டெல் ஒய், செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஸ் டெல் ஸ்கொயர்ட் ஒய். இந்த இடத்துல எனக்கு எப்படி வரணும், கான்ஸ்டண்ட்டாக வரணும், அதை தான் இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ 12 - 8 வந்து நம்மளுக்கு என்னது 4 அப்படின்ட்டு இருக்கு. 19 - 12 வந்து 7, 29 - 19 வந்து என்ன நம்மளுக்கு 10 அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 42 - 29 வந்து 13, K-42 நம்மளுக்கு கேயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம அதை அப்படியே எழுதலாம், K-42. அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஸ் அஸ் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்னா என்ன வேல்யூ வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுலேருந்து 7 - 4 என்ன வருது நம்மளுக்கு, 3, 10 - 7 - 3, 13 - 10 - 3. ஸோ செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது, 3 - 3 - 3 கான்ஸ்டண்ட்டாக வருது. ஸோ K - 42 - 13, அப்போ அந்த வேல்யூ வேணால் K - 55 அப்படின்ட்டு வரும். 13 - 55 அப்படின்ட்டு வரும். ஸோ இதிலிருந்து நம்ம கேயோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். கிவன் தட் என்ன கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு, கிவன் தட் செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்சஸ் ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்சஸ் ஆஸ் கான்ஸ்டன்ட்டு அப்படின்னா, K-55 இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு என்ன வரணும், K-55 இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு 3 வரணும். ஸோ அந்த இதுக்கு பதிலாக நான் 3 போட்டுறேன். அப்போ 55 இந்த பக்கம் போச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், 3 + 55. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 58. ஸோ 6th டேர்ம் வந்து என்னது, 6th டேர்ம் கே இஸ் ஈக்குவல் டு 58. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ கிவன் ப்ராப்ளமாக 1 or 2 times ரீட் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புரிஞ்சு போட்டுட்டனாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.